தமிழ்நாடு போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலைவாய்ப்புக்கான ரிசல்ட் வந்து இப்போ அஃபீஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் ரிசல்ட் இன்னும் பார்க்கலன்னா ரிசல்ட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கும், லிங்க்கை டச் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ரிசல்ட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய பேருக்கு நிறைய விதமான டவுட் வந்திருக்கு. ஸோ அதாச்சு 360+ மார்க் எடுத்தவங்களுக்கு கிடச்சிருக்கு, 490+க்கு மேலே எடுத்தவங்களுக்கு கிடைக்கல. ஸோ அதனால் ரிசல்ட்டில் ஏதாச்சும் குளறுபடி நடந்திருக்கா இல்லை மோசடி வந்து பண்ணியிருக்காங்களா, ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அண்ட் நிறைய பேர் வந்து ரிசல்ட் 2 ரிலீஸ் டேட்டு, ஸோ அது எப்போ வரும், ரிசல்ட் 2 வந்து எங்களோட நேம்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா, அந்த மாதிரி நிறைய பேர் நிறைய டவுட் வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ அது எல்லாமே வந்து நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சோகசி தான் வந்து ரிசல்ட்டு PDF. ஸோ ஃபஸ்ட்டு செலக்ட் ஆனவங்க வந்து பார்த்திங்கன்னா 5th July வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் வந்து வெரிஃபை பண்ணணும். நிறைய பேருக்கு எங்கே போய்ட்டு டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு இன்னும் கேள்வி கேட்டுகிட்டே தான் இருக்கீங்க. ஏன்னா உங்களோட ரிசல்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்க டாக்குமெண்ட் 2B வெரிஃபை வித் அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸே வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கக்கூடிய மெசேஜ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்லியிருப்பாங்க நீங்கள் எங்கே வந்து வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு எங்கே எந்த அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்களோ அந்த அட்ரஸ்க்கு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 5th July முன்னாடியே நீங்கள் வெரிஃபை பண்ணிடுங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய இன்னொரு டவுட், அதாச்சும் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கில் வந்து கம்மியான மார்க் எடுத்து கிடச்சிருக்கு, 490 மேலே இருக்கிற எடுத்துமே வந்து கிடைக்காம இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்படி ப்ரோ, ஸோ அவங்கெல்லாம் வந்து மார்க்கு பார்க்காம சும்மா ரேண்டமாக செலக்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்லாம் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. அந்த மாதிரி கிடையவே கிடையாது. ஸோ போஸ்ட் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட கம்யூனிட்டி வைஸாக உங்களோட டிவிஷன் வைஸாக யார் அதிகமான மார்க் வந்து எடுத்திருக்காங்களோ அவங்கள தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த டைம் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் எடுத்துருன்னா அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து உங்களோட கம்யூனிட்டிக்கு என்னென்ன இது இருக்கோ எவ்வளோ இருக்கோ எல்லாமே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாமா, எல்லா டிவிஷனுமே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு இங்கேயே தெரியும், 96 எடுத்து கிடைக்காமலும் இருக்குது, 98 எடுத்து கிடைக்காமலும் இருக்குது, அதே மாதிரி 85 எடுத்தும் கிடச்சிருக்கு, 81 எடுத்தும் உங்களுக்கு கிடச்சிருக்கு, 72 கிடச்சிருக்கு, 74 வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதாச்சு 360+ மார்க் எடுத்தவங்க, 380 மார்க் எடுத்தவங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி அண்ட் ஓபிசி ஜென்ரல் கேட்டகரி அதாச்சும் யூஆர் கேட்டகரிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா 90+ தான், 92% மேலே எடுத்தவங்க, 95% மேலே எடுத்தவங்க, 98% மேலே எடுத்தவங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இடபிள்யூஎஸ், ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா 88, 86, ஸோ 85 மேலே இருக்கிறவங்களுக்கே வந்து கிடச்சிருக்கு. அதே மாதிரி PWDக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா 70+ அந்த ரேஞ்சில் கூட வந்து கிடச்சிருக்கு. நிறைய பேருக்கு 72% எடுத்தவங்க, 74% எடுத்தவங்க அண்ட் 72.6% எடுத்தவங்களுக்குலாம் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இங்கேயே வந்து 1098 காலம் வந்து பாருங்களேன். ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 72.6% தான் வந்து எடுத்திருக்காங்க, அவங்களுக்குமே வந்து கிடச்சிருக்கு. அதே மாதிரி இங்கே 88 வந்து பாருங்களேன், 1088 ஆப்ஷன் வந்து பாருங்களேன், மனோஜ்குமார் அப்படின்றவங்களுக்கு வந்து 74% கிடச்சிருக்கு. ஸோ அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா PWD கேட்டகரி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு கம்யூனிட்டி வாரியாக வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் மார்க்கு கம்மியான மார்க்கு ஸோ அந்த மாதிரி வந்து கிடச்சிருக்கு. உங்களோட டிவிஷனில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய டிவிஷனில் வந்து நீங்கள் அதிகமான மார்க்காக எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து செலெக்ஷன் மெத்தடு. ஸோ ஓகே, இப்போ அடுத்ததாக வந்து ரிசல்ட் 2 வந்து இருக்கே, அதில் வந்து நான் செலக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரிசல்ட் 2 செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் ஃபஸ்ட்டு ரிசல்ட் 2 என்னன்றதை நான் சொல்லிடுறேன். ரிசல்ட் 1 இப்போ வந்திருக்கா, 4310 இடத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணுறதுக்கு வந்து 5ஆம் தேதிக்குள்ளே வந்து கூப்பிட்ருக்காங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட் வெரிஃபைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 4310 பேரும் போயிட மாட்டாங்க. ஒரு சில ரீசனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஏதாச்சும் படிச்சுட்டு இருப்பாங்க, இல்லைனா வந்து காலேஜ் படிச்சுட்டு இருப்பாங்க, இல்லைனா வந்து இதை விட அதிகமான சேலரிக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ஜாபுக்கு போகணுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, இல்லைனா இவங்களுக்கே தெரியும் இப்போ குரூப் 4 வந்து வரப்போகுது. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெறித்தனமாக படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ மார்க் அதிகமாக இருக்கிறனால இதுவுமே வந்து கிடச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ரீசனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபைக்கு போக மாட்டாங்க. ஸோ அப்படி போகாத இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த வேக்கண்ட் வந்து அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா? அது ஃபில் ஆகாது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய வேக்கண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க திரும்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து ரெடி பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த ரிசல்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இப்படி அஃபீஷியலாக வந்து PDF எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட்டாக வந்து இப்போ இந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1035 காலமில் வந்து இப்போ இங்கே கற்பக வள்ளி அப்படின்றவங்க செலக்ட் ஆகியிருக்காங்க, 98% எடுத்து இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இவங்க போகலை அப்படின்ற பட்சத்தில் இவங்களுக்கு அடுத்ததாக மார்க் வந்து எடுத்திருப்பாங்க இல்லையா? எப்படியும் வந்து இவங்களுக்கு அடுத்ததாக வந்து 97 கேட்டகரியில் தான் வந்து எடுத்திருப்பாங்க, இல்லை 96% இருப்பாங்க, அவங்கள வந்து கூப்பிடுவாங்க.
ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களோட லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து இப்போ 97 இருக்குன்னா கண்டிப்பாக அதை விட வந்து கம்மியாக இருக்குது, 96.5 அந்த மாதிரி இருக்கிறவங்களை கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் மார்க்காக வந்து எடுத்திருக்கீங்க, இப்போ உங்கள் ரீஜியனில் வந்து 492 எடுத்து எனக்கு கிடைக்கல, 485 எடுத்து எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வேணால் வந்து இந்த செகண்ட் ரிசல்ட்டில் வந்து கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி வந்து ரொம்பவுமே கம்மியான மார்க் இருக்குது, ஒரு 400 இல்லைனா வந்து ஒரு 420 ஸோ அந்த மாதிரிலாம் எடுத்திருக்கீங்கன்னா டைம் வேஸ்ட் பண்ணாமல் அடுத்தடுத்த எக்ஸாம்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது, அப்கமிங்லேயும் வந்து நிறைய எக்ஸாம்ஸ் வந்து வரத்தான் போகுது. ஸோ ஓகே ப்ரோ, இப்போ வந்து இந்த ரிசல்ட்டு 2 அப்படின்றது வந்து எப்போ வரும், எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. ரிசல்ட் 2 பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி PDF-ஆகவே வந்து ரிலீஸே பண்ண மாட்டாங்க. எந்த இடத்துல வந்து வேக்கண்ட் இருக்கோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா கால் லெட்டர் மூலமாக, அதாச்சும் நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணுறதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் இருக்குது பார்த்திங்களா, இந்த 5th July வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க பார்த்திங்களா. அது முடிஞ்சதுக்கப்புறம் வேக்கண்ட் இருக்கக்கூடிய லொக்கேஷனுக்கு மட்டும் அங்கே செலக்ட் பண்ணவங்கள மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கால் லெட்டர் வந்து சென்ட் பண்ணுவாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து அவங்க டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு வெரிஃபை பண்ணிப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ரிசல்ட் 2 மெத்தடு. ஸோ ரிசல்ட் 2 அப்படின்னு சொன்னோடனே இதே மாதிரி PDF-லாம் வரும்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. ஸோ எந்த இடத்துல வேக்கண்ட் இருக்கோ, யார் டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ண வரலையோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து 2வது பர்சனுக்கு வந்து கால் லெட்டர் சென்ட் பண்ணி நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணதுக்கு வாங்க அப்படின்ற மாதிரியும் கூப்பிடுவாங்க, ஓகேங்களா? ஸோ இதை தவிர்த்து வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த வீடியோலையும் நம்ம பார்க்கலாம். உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் இந்த மாதிரி போடக்கூடிய எல்லா முக்கியமான கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அண்ட் நம்மளோட டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலன்னா அதோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. ரிசல்ட் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அதோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.